ஓம் நமோ வெங்கடேசாய. புரட்டாசி வளர்பிறையில் வரக்கூடிய பத்மநாபா ஏகாதசி விரதத்தின் பலனை இன்று நாம் பார்க்கலாம். இயற்கையின் சீற்றங்களை தணிக்கக்கூடிய பலனை இந்த ஏகாதசி விரதம் கொடுக்கும். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் நல்ல முறையில் அரசாண்டு வந்தான். இயற்கை சீற்றத்தால் பெருமழையினால் அவனுக்கு வளம் குன்றி போனது. அப்போது தன் கஜானாவில் இருந்த அனைத்து விஷயங்களும், அதாவது பொருள் இழப்பு ஏற்பட்டதால் மழை நின்று நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் நாடு என்று முனிவர்களை வேண்ட அவர்கள் இந்த புரட்டாசி மாத வளர்ப்பிறையில் விரதமிருந்து தியானித்து இந்த பலனை பெறலாம் என்று உபதேசிக்கிறார்கள். அதன்படியாக அவன் நடந்து பெருமாளை தியானித்து இந்த விரத பலனை அடைந்து நாட்டை நல்ல முறையில் அரசாள துவங்குகின்றான். எனவே நமக்கு பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் தொந்தரவுகள் இருக்கலாம். அதையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டுமென்றால் பெருமாளை பிரார்த்தித்து இந்த பத்மநாபா ஏகாதசி என்கின்ற புரட்டாசி வளர்ப்பிறை ஏகாதசியை விரதமிருந்து அந்த பலனை பெருமாளை வேண்டி பெற முயல்வோமாக. ஓம் நமோ வெங்கடேசாய.